எல்லாமே ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையால எல்லாரும் ஒன்று ஒன்று தான் வச்சிருக்காங்க. ராஜா மாதிரி வளர்க்குறாங்க, ராணி மாதிரி வளர்க்குறாங்க. ஆனால் ஒன்று சொன்னால் மட்டும் உடனே பசிக்கிறீங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணாத நல்ல பிள்ளைங்களா வாழுங்க, பேரண்ட்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லா இருங்க, அவ்வளோதான் சார். இனிய உடன் பிறப்பே சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா. உலகத்தரத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்காங்க. இங்க நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, நல்ல தலைவர்கள். நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் நமக்கு நிறையா தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது, பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது. எப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. யாரோ நம்ம நிர்வாகிங்க, யாரும் ஏஞ்சி நிற்காதீங்க. உங்களுக்கு தெளிவா சொல்லிட்ட, இது மாணவ மாணவியுடைய விழா, உள்ளார போங்க. லேடிஸ் அவங்க எங்க, மகளிர் அவங்க எங்க, நான் என்ன சொன்ன நிக்க வைங்கன்னு சொன்னேன்ல. யாரோ நம்ம நிர்வாகிங்க, யாரும் ஏஞ்சி நிக்காதீங்க. உங்களுக்கு தெளிவா சொல்லிட்ட, இது மாணவ மாணவியுடைய விழா.